நாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது தான் பந்தம். பிடிச்சா பேர் என்னங்க? பந்தம். விட்டா அவ்வளோதாங்க, சிம்பிள். பிடிச்சா என்ன? ஒரு விஷயத்தை பிடிச்சா அதுதான் பந்தம்னா என்ன? பிடிச்சிங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் மனோரீதியாக நீங்கள் அட்டாச் ஆகிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னங்க? நான் அதோடு என்ன ஆயிட்டேன்? என்னை நான் என்னையே வந்து அதோட நான் என்ன பண்ணிட்டேன்? இணைத்து கொண்டேன். அதுவாகவே நான் மாறி போயிட்டேன்னு அர்த்தம். அதுதான் பந்தப்படுதல். புரியுதுங்களா? இது அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து விடுபடுறது தான் விடுதலை. பந்தத்திலிருந்து விடுபடுறது எல்லாத்துலேயுமே. இப்போ பிரச்சனையே வந்து எனக்குள்ளே தான் பிரச்சனை. எனக்குள்ளே நான் எப்படி இருக்கிறேங்கிறது தான் மெயின் மேட்ரு. புரியுதுங்களா? எனக்குள்ளே நான் பந்தப்பட்டு கிடக்கிறேன்னா இல்லை விடுபட்டு இருக்கிறேன்னா, இவ்வளோதான் விஷயம். ஒவ்வொன்றுக்கும் நான் தான் காரணம்னு இருக்கும்போது பந்தப்பட்டு இருக்கிறோம். அதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லையாட்ருக்குது. அது எங்கேயோ ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. நான் தான் பிடிச்சி பந்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சு போனவாட்டி நமக்கு அதில் வந்து ஃப்ரீ மைண்டாக இருக்கிறோம். சார், நீங்கள் இங்கே சொல்லும் போதெல்லாம் நல்ல ஃப்ரீ மைண்டாக தான் இருந்துச்சு. அடுத்தது வீட்டுக்கு போகும்போது ஃபெயில் தான் நிச்சயமாக ஆவீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஃபெயில் தான் ஆவீங்க. ஏன்னா பலகாலமாக நம்ம எப்படி பழகிருக்கிறோம் அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஃபெயில் ஆன உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் தெரியும் என்னன்னு? ஓ, ஒரு ஓ நாம் தான் இதில் வந்து என்ன பண்ணுவோம், அட்டாச் ஆகிட்டோம் போல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். புரியுதுங்களா? என்னங்க? இல்லை, செயலுக்கு நீங்கள் எல்லாமே பயன்படுத்திங்கன்னு தானே சார் சொல்கிறோம். இந்த அறிவோட வேலை வந்து உங்களை வாழ்க்கையை லைஃபே அறிவு இல்லாமல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய முடியாது. காத்தாலிருந்து ராத்திரி வரலும் நீங்களாக செய்கிற வேலை எல்லாமே த்ரூ பிரெயினை யூஸ் பண்ணி தானே செய்கிறீங்க. அப்போ தானே நீங்கள் இங்கே லைட்டாக பர்ஃபெக்ஷனாக வச்சுக்க முடியும். உங்களை எல்லாமே நல்ல செயலை புற செயல்களால் தானே நீங்கள் நிர்ணயிக்கப்படுறீங்க. செயல்கள்லாம் பர்ஃபெக்ஷனாக இருந்தால் தானே சார் நல்லாயிருக்கும். அதுக்கு அறிவோட டூல் தானே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். அறிவு இல்லாமல் செய்யவே முடியாது. வெறும் மனசை வச்சு செய்ய முடியாது, இல்லை அறிவை வச்சு தான் செய்ய முடியும். அதனால் அறிவு வந்து அறிவு செகண்ட்ரின்னு சொல்கிறோம்னா மனசை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அறிவு பயன்படாதுங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சிங்கன்னு சொல்கிறேன்.